எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஐஒய் இன் ஸ்டிச். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நார்மல் ப்ளவுஸில் போட் நெக் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி இதை மாற்றி கட் பண்ண போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வெல்வெட் கிளாத் எடுத்துருக்கேங்க. இதில் வந்து நம்ம ஓட் நெக் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைனிங் பார்த்துக்கலாங்க. லைனிங் வந்து நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து கார்னர்ஸ் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த ரெண்டு கார்னர்ஸுமே கீழே வர மாதிரி, அதே மாதிரி மேலே கூட கார்னர்ஸ் வரும். ஃபோல்டிங் இருக்கிறது மட்டும் நம்ம பக்கமாக வச்சுருக்குங்க. இப்போது கீழே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம கீழே பட்டி வரும் பாருங்கள், அதனால் வந்து ஒரு 1 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இங்கிருந்து இது வரைக்கும் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த ஸ்கேல் இப்படி வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் சேம் சைஸாக இருக்கும், அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட் பேக்கும் ஒரே சைஸாக வந்துடும். இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துடுறேன். இப்போ ரெண்டுமே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் எடுத்துட்டு இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ப்ளவுஸோட இந்த ஷோல்டர் வந்து பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு இந்த நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர் கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் இருக்கு பாருங்கள், இங்கிருந்து இது வரைக்கும் எடுக்க போகிறோம். கரெக்டாக 10 இன்ச் வருது. நம்ம இது 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும், 12 இன்ச்சாக எடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து இது டீப் நெக் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது எக்ஸ்டன் ஆகும், இந்த மாதிரி எக்ஸ்டன் ஆகும். இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து போட் நெக்காக வைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து நெக்கு வந்து இது எக்ஸ்டன் ஆகாது, அதனால் வந்து நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ இங்கே இந்த ஆர்ம் ஹோல் கூட பார்த்துக்கலாம். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எத்தனை இன்ச் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக 15 இன்ச் வருது. இதில் பாதி வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபுல் ஷோல்டரோட அளவு வந்து 12 இன்ச் எடுத்திருக்கோம், அதில் பாதி வந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஷோல்டர் வந்து 2 இன்ச்சில் வேணுமா 2.5 இன்ச்சில் வேணுமா நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் வச்சோன்னா சின்னதாக இருக்கும். நான் வந்து 2.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இன்னும் சின்னதாக நம்மளுக்கு வேணும்னா கூட 2 இன்ச்சில் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்கோட டீப் வந்து 3 இன்ச்சு தான் எடுத்துக்கணும். இதுக்கு மேலே எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து போட் நெக்காக தெரியாது. இப்போது ரெண்டு சைடுக்குமே நம்ம வந்து 3 இன்ச்சாக எடுத்து நான் மார்க் பண்ணிட்டேன். ரெண்டுமே சேமாக எடுத்துடலாம். இப்போது ப்ளவுஸோட ஃபுல் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 15 இன்ச் வந்துச்சு, அதில் பாதி வந்து 7.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ கீழே வந்து நம்ம ரெண்டுமே சேமாக இருக்கும், அதனால் வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை இப்போ கீழே வந்து இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த கார்னர் வர மாதிரி இந்த ரெண்டு ஸ்டிச்சிங் இருப்பாருங்க, இந்த ரெண்டுமே இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து கட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து இந்த பட்டிக்காக விட்டுருக்கோம் பாருங்க, இங்க ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வர அந்த லைன் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோல் எடுத்துக்கணும். கரெக்ட்டா இப்படி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இந்த இதுக்கு மேல் சைடை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. இது வந்து இப்போ வந்து பேக் சைடு இது டிரா பண்ணி முடிச்சிட்டங்க. இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. இப்போ இந்த நெக்கு வந்து டிரா பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இந்த மாதிரி அவ்வளோதான், சும்மாவே லைட்டாக எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து போட் நெக் வந்துடும். இப்போ இது கட் பண்ணிடலாங்க. இது ரெண்டுமே சேர்த்து நான் வந்து கட் பண்ணிடுறேன். இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடலாங்க. அப்படியே இப்போ பேக் மட்டும் எடுத்துக்கலாங்க. இது செப்பரேட் பண்ணிடுறேன். இங்கே ஷோல்டர் பாருங்க, இது செப்பரேட்டாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடில் வந்து நான் வந்து இன்னொரு நெக் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இதில் ட்ரையாங்குலர் ஷேப்பில் நான் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். கீழே வந்து ஒரு 3 இன்ச் விட்டுடலாங்க. இந்த பட்டிக்கு 3 இன்ச் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு இங்கிருந்து ஒரு 2.25 வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த இந்த லாஸ்ட் கார்னர்லேருந்து அப்படியே வச்சு ட்ரா பண்ணிடுறேங்க. இப்போ இந்த ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ இது பின்னாடி வந்து ஓபன் பண்ணிடுறேங்க. இப்போ பின்னாடி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்க டாட் பிடிப்போம். இங்கிருந்து நம்ம வந்து கட் பண்ண போறோம். இந்த மிடில்ல வந்து நம்மளுக்கு வந்து இது எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாங்க. இது வந்து டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்க. இங்கிருந்து இந்த ஹூக்கு பட்டியோட கார்னர் வரைக்கும் 3 இன்ச் வருது. நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால வந்து 3.25 இது வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோம். அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இங்கே வந்து கர்வ் ஷேப்பில் இதுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதை ட்ரா பண்ணிக்கணுங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டோங்க. இப்போ இது ஷேப் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் வந்து 3/4 இன்ச் இருக்கு நம்மளுக்கு. இது வந்து 1.5 இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்க 3/4 இன்ச் வருது. 1.5 இன்ச் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கே ஒரு 1/4 இன்ச்சில் தான் நம்ம வந்து டாட் பிடிப்போம். ஒரு 1/4 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கலாம்.
ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேல் வச்சுட்டு இங்கிருந்து இந்த மேலே வரைக்கும் போகக்கூடாது. இப்போ இங்கிருந்து இது மேலே வந்து டச் ஆகாமல் இங்கிருந்து லைட்டாக அப்படியே ஷேப் எடுக்கிறோங்க. இது வந்து ஒரு 6 இன்ச் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கே கூட இது வந்து ஒரு 3-3.5 இன்ச்சில் வந்து நம்ம வந்து இது ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ இது கட் பண்ணிடலாங்க. அதே மாதிரி இங்கே கூட லைட்டாக எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரும். இப்போ வந்து மெயின் பிட்டில் வந்து இதே மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிட்டெல்லாம் நான் மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ கட் பண்ண போகிறேங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக தைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வெல்வெட் கிளாத் எடுக்காமல் நார்மலாக நம்ம வந்து காட்டன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெல்வெட் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும். அதனால் வந்து நீங்கள் நார்மலான கிளாத் எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரொம்ப ஒட்டி வெட்டாமல் நான் வந்து ஃபுல்லாகவே ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேங்க. இப்போ இது முடிச்சிட்டோங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணலை, ஸ்லீவ்ஸ்க்கு வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஐஒய் அண்ட் ஸ்டிச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.